குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் டுடே வி ஆர் டிஸ்கஸ் அபவுட் யூனிட் எயிட் சவுண்ட் இந்த லெசனில் ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்ட் ப்ரொபகேஷன் ஆஃப் சவுண்ட் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சவுண்ட் ரெண்டு சவுண்ட்ஸை எப்படி வேறுபடுத்தி பார்க்குறது எக்கோனா என்ன ரிஃப்ளெக்ஷன்னா என்ன ரிவப்ரேஷன்னா என்ன அப்படின்றதெல்லாம் டீடைல்டாக பார்க்க போகிறோம் சவுண்ட் பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் அவர் டெய்லி லைஃப் வீட்டில் டிவி ரேடியோவில் இருந்து வெளியே வர்றப்போ பஸ் கார் சவுண்ட் பறவைகளோட சத்தம் காற்று அடிக்கிறப்போ மரம் அசைகிறலேருந்து வரக்கூடிய சத்தம் ஏதாச்சும் திருவிழா விசேஷம்னு வந்துட்டால் ஸ்பீக்கர் வெடின்னு அதுலேருந்து வரக்கூடிய சத்தம் இப்படி சவுண்ட் எல்லா இடத்துலேருந்தும் வருது இந்த ஒவ்வொரு சவுண்டுக்கும் ஸ்பெசிஃபிக் கேரக்டரிஸ்டிக் இருக்குது நாம் ஒருத்தர் ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட கருத்தை ஃபீலிங்ஸை மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கும் லாங்குவேஜ் எவ்வளோ முக்கியமோ அந்த லாங்குவேஜை வெளிக்கொண்டு வர்றதுக்கு சவுண்ட் நமக்கு யூஸ் ஆகுது ஒரு காக்காக்கு ஏதாச்சும் சாப்பிட கிடச்சிட்டா உடனே அது என்ன பண்ணும் அதோட கூட்டத்துக்கு கூப்பிட சத்தம் போடும் இப்படி நாம் மட்டும் இல்லாமல் விலங்குகளும் சரி பறவைகளும் சரி அதோட இனத்துக்கூட பேசுகிறதுக்கு சவுண்ட் யூஸ் ஆகுது சவுண்டில் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று லைக்கபிள் இன்னொன்று அன்லைக்கபிள் லைக்கபிள்னு பார்த்தோன்னா மியூசிக் நல்ல சாங்ஸ் பறவைகளோட சத்தம் இதெல்லாம் சொல்லலாம் அன்லைக்கபிள்னு பார்த்தோன்னா வண்டியில் போகிறப்ப ஹார்ன் சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்குது ஃபங்க்ஷன்ஸ் அப்போல்லாம் ஸ்பீக்கர் வைக்கிறப்போ அளவுக்கு மீறி சவுண்ட் வச்சு பாட்டு போடுறது இப்படி தேவையில்லாத நாய்ஸை க்ரியேட் பண்ணக்கூடிய சவுண்ட் எல்லாமே அன்லைக்கபிள் தான் ஆனால் இது ஒவ்வொருத்தருக்கும் வேரி ஆகும் ஒரு சிலருக்கு சைலண்ட்டாக இருக்கிறது தான் பிடிக்கும் அவங்க சாங்ஸ் மியூசிக்லாம் கூட ரொம்ப மெலடியாக இருக்கிறதான் கேட்பாங்க ஒரு சிலருக்கு ரொம்ப சத்தமாக இருக்கிறது தான் பிடிக்கும் அதிகமாக சவுண்ட் இருக்க பாட்டை கூட ரொம்ப அதிகமாக சவுண்ட் வச்சு கேட்குறது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இது வேரி ஆகும் சரி இப்போது இந்த சவுண்ட் எப்படி உருவாகுதுன்னு பார்ப்போம் சவுண்ட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை வைப்ரேஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அதாவது ஒரு பொருளை நம்ம அதிர்வுக்கு உட்படுத்தும் போது தான் சவுண்ட் உருவாகுது இப்போது எக்ஸாம்பிளாக வெறும் பாத்திரத்தை எடுத்து அதை ஒரு குச்சியோ இல்லை ஒரு கம்பி வச்சோ ஓங்கி தட்டுனா சவுண்ட் கேட்கும் நம்ம அந்த பாத்திரத்தை கையில் தொட்டு பார்த்தோன்னா அது வைப்ரேட் ஆகும் அந்த பாத்திரம் வைப்ரேட் ஆகுறனால தான் நமக்கு அந்த சவுண்ட் கேட்குது இதே மாதிரி கோவிலில் மணி அடிச்சுட்டு அந்த மணியை தொட்டு பார்த்தோம் அப்படின்னா அது வைப்ரேட் ஆகுறது தெரியும் இதுலேருந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா வை வைப்ரேட் ஆகுறப்போ சவுண்ட் வரும் அந்த வைப்ரேஷன் நின்றுச்சு அப்படின்னா சவுண்டும் நின்றும் வைப்ரேஷனில் இருந்து தான் சவுண்ட் வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஆப்ஜெக்டோட மூமெண்ட்டை தான் வைப்ரேஷன்னு சொல்கிறோம் புக்கில் இருக்க எக்ஸாம்பிள் ஒரு டியூனிங் ஃபோக் எடுத்து கனமான ரப்பர் பேடில் தட்டிட்டு அதை தொட்டு பார்த்தோன்னா அது வைப்ரேட் ஆகும் காது கிட்ட வச்சு கேட்டோம்னா மெதுவாக சவுண்ட் கேட்கும் அந்த டியூனிங் ஃபோக் வைப்ரேட் ஆகுறனால பக்கத்தில் இருக்க ஏர் மாலிகுல்ஸும் வைப்ரேட் ஆகுது இதனால தான் சவுண்ட் கேட்குது சில வைப்ரேஷன்ஸை நம்ம பார்க்கவும் முடியும் அதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் தண்ணி நிரப்பிக்கணும் இப்போது அதை ஒரு ஸ்பூன் வச்சு தட்டுறப்போ அந்த பாத்திரம் வைப்ரேட் ஆகும் அட் த சேம் டைம் அதில் இருக்க தண்ணியும் லேஸாக ஷேக் ஆகும் இதில் என்ன தெரியுது வைப்ரேஷன்ஸை சில நேரம் நம்மளாம் பார்க்க நம்ம பார்க்கவும் முடியும் இந்த வைப்ரேஷன்ஸ் மூலம் உருவாகிற சவுண்ட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகும் அது நம்ம காதை ரீச் பண்ணும்போது தான் சவுண்ட் அப்படின்ற ஒன்றே நம்ம கேட்குறோம் ப்ரொப்பகேஷன் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் சவுண்ட் நீட்ஸ் அ மீடியம் ஃபார் ப்ரொபகேஷன் த்ரீ டைப்ஸ் ஆஃப் மீடியம் இருக்குது சாலிட் லிக்விட் கேஸ் சாலிட்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ரெண்டு யூஸ் அண்ட் த்ரோ cup எடுத்துக்கணும் இந்த ரெண்டு கப்லேயும் அதோட அடிப்பகுதியில் நூல் வச்சு கட்டிவிட்டு ஒரு கப் ஒருத்தரும் இன்னொரு கப் இன்னொருத்தரும் வச்சு ஒருத்தர் பேசுகிறத இன்னொருத்தர் கேட்கணும் இதில் கப்பும் சாலிட் தான் த்ரெட்டும் சாலிட் தான் ஸோ இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சாலிட் வழியாக சவுண்ட் ப்ரொபகேட் ஆகும் அப்படின்னு அடுத்து லிக்விட் ரெண்டு கூழாங்கல் அல்லது கோழி எடுத்து தண்ணிக்குள்ளே வச்சு தட்டி பார்க்குறப்போ சவுண்ட் கேட்கும் ஆனால் கொஞ்சம் மெதுவாக கேட்கும் ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லிக்விட்லேயும் சவுண்ட் ப்ரொபகேட் ஆகும் ஆனால் சாலிடை விட லிக்விடில் கொஞ்சம் ஸ்லோவாக ஆகும் இப்போ நாம் பேசுகிறது நமக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கேட்குதுன்னா அந்த சவுண்ட் யார் மூலமாக பரவுது இதே ஒரு வெற்றிடத்தில் ஒளி பரவாது இட் கே நாட் ட்ராவல் த்ரூ வேக்கம் அதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு ஏர்டைட் கிளாஸ் ஜார் எடுத்துக்கணும் ஃபோனில் ஏதாச்சும் சாங் வச்சோ அல்லது ஒரு எலக்ட்ரிக் பெல்லோ ஆன் பண்ணி வச்சுட்டு அந்த ஜாரை வச்சு க்ளோஸ் பண்ணிடணும் இப்போ அந்த ஜாரை வேக்கம் பம்போட கனெக்ட் பண்ணி வைக்கணும் சவுண்ட் கேட்கும் வெளியே இப்போ உள்ளே இருக்கக்கூடிய அந்த காற்றை அந்த பம்பு மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எடுக்கணும் ஓ அந்த யாரை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எடுக்கிறப்போ சவுண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கடைசியில் யார் இல்லாதப்போ சவுண்ட் கேட்காது அப்போ சவுண்ட் பரவணுன்னா ஏதாச்சும் ஒரு மீடியம் தேவை இந்த எக்ஸ்பிரிமெண்ட்லேருந்து என்ன தெரியுதுன்னா வேக்கூமில் சவுண்ட் ப்ரொபகேட் ஆகாது லிக்விட் கேஸை விட சாலிடில் ப்ரொபகேஷன் ஆஃப் சவுண்ட் அதிகமாக இருக்கும் சவுண்ட் இஸ் அ வேவ் ஒரு கல்லை தண்ணியில் போடுறப்ப அதில் அலை அலையாக வரும் அது எல்லா டைரக்ஷன்ஸ்லேயுமே பரவும் இதில் பார்ட்டிகிள்ஸ் ரீப்ளேஸ் ஆகுமானா இல்லை இதிலையே மரத்தூளோ இலையோ போட்டு பார்த்தோன்னா அது அப் அண்ட் டவுனாக மூவ் ஆகும் ஆனால் ரீப்ளேஸ் ஆகாது இதே மாதிரி தான் சவுண்டும் வேவ்ஸ் வேவ்ஸில் வேவ்ஸாக இருக்கும் இப்போது கொக்கோ கேமை எடுத்துக்கோங்க ரைட் சைட் கார்னரில் இருக்கவங்களுக்கு கோ கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இது செயின் கோவாக அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் கொடுத்து லெஃப்ட் சைடு கார்னரில் இருக்கவங்க கிட்ட வர வரைக்கும் இந்த செயின் கோ பாஸ் ஆகும் இதே மாதிரி தான் சவுண்டும் ஒரு ஆப்ஜெக்டை வைப்ரேட் ஒரு ஆப்ஜெக்ட் வைப்ரேட் ஆகுறப்போ அது பக்கத்தில் இருக்க பார்ட்டிக்கிள்ஸ் அதோடய ஈக்குலிபிரியம் பொசிஷனில் இருந்து விலகி அதுக்கு பக்கத்தில் இருக்க பார்ட்டிகிள்ஸ் மேலே அதோட ஃபோர்ஸை செலுத்தும் திரும்ப அந்த பார்ட்டிகல் அதோட பழைய பொசிஷனுக்கு வந்துடும் இப்போது அந்த அட்ஜஸ்டன் பார்ட்டிகிள் அதோட ரெஸ்ட் பொசிஷனில் இருந்து விலகி அதுக்கு முன்னால் இருக்க பார்ட்டிகிள்ஸ் மேலே அதோட ஃபோர்ஸஸ் செலுத்தும் இப்படியே சவுண்டு நம்ம காதுக்கு கேட்குற வரை இது கண்டினியூஸாக நடக்கும் முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு பார்ட்டிகிளோட கண்டினியூஸான வைப்ரேஷன் இன்னொரு பார்ட்டிக்கிள்க்கு மூவ் ஆகும் இப்படி முன்னோக்கி போகிற வைப்ரேஷன்ஸ் தான் வேவ்னு சொல்கிறோம் தேர்ட் லாங்கிட்யூடினல் நேச்சர் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் இதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு ஸ்ப்ரிங் எடுத்து இழுத்து பார்த்தோன்னா சம் பார்ட்ஸ் ஆஃப் த காயில் த டேர்ன்ஸ் வில் பி க்ளோஸு அண்ட் இன் சம் பார்ட்ஸ் ஆஃப் த காயில் தி டேர்ன்ஸ் வில் பி ஃபார் அ பார்ட் நெருக்கமாக இருக்க பார்ட்ஸை கம்ப்ரெஷன்னும் ஸ்பேஸ் இருக்கிறதா ரேர்ஃபாக்ஷன்னு சொல்கிறாங்க இது வழியாக வேவ்ஸ் மூவ் ஆகும் இப்படி இந்த கம்ப்ரெஷன் ரேர்ஃபேக்ஷன் வழியாக போ போகக்கூடிய வேவ்ஸை தான் லாங்கிட்யூடியல் வேவ்ஸ்ன்னு சொல்கிறோம் த வேவ் தட் ப்ரொபகேட்ஸ் வித் கம்ப்ரஷன்ஸ் அண்ட் ரேர்ஃபேக்ஷன்ஸ் ஆர் கால் லாங்கிட்யூடினல் வேவ்ஸ் நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் எஸ் சவுண்ட் வேவ் கேன் பி டெஸ்கிரைப்டு பை ஃபைவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் amplitude frequency டைம் பீரியட் வேவ் லென்த் அண்ட் வெலாசிட்டி ஆர் ஸ்பீட் one ஒன் ஒரு மீடியமில் வேவ் பாஸ் ஆகும்போது அங்கே இருக்க பார்ட்டிகிள் மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிறது தான் ஆம்ப்ளிடியூட் ஆம்ப்ளிடியூட ஏன்ற லெட்டரில் டினோட் பண்ணுவோம் எஸ்ஐ யூனிட் இஸ் மீட்டர் இஃப் த வைப்ரேஷன் ஆஃப் அ பார்ட்டிகிள் ஹேஸ் லார்ஜ் ஆம்ப்ளிடியூட் த சவுண்ட் வில் பி லவுட் இஃப் த வைப்ரேஷன் ஹாஸ் ஸ்மால் ஆம்ப்ளிடியூட் த சவுண்ட் வில் பி சாஃப்ட் நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி இந்த நம்பர் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் ஒன் செகண்ட் இஸ் கால் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த வேவ் இட்ஸ் டினோட்டட் அஸ் என்ஸ்ஏ யூனிட் ஹெட்ஸ் ட்வெண்ட்டி ஹெட்ஸ்லேருந்து ட்வெண்ட்டி தௌசண்ட் ஹெட்ஸ் வரைக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்கக்கூடிய சவுண்ட் சோனிக் சவுண்ட் அல்லது ஆடியபிள் சவுண்ட்னு சொல்லுவோம் இந்த பர்ட்டிகுலர் ஃப்ரீக்வென்சி கொண்ட சவுண்டை மட்டும் தான் நம்மளால் கேட்க முடியும் ட்வெண்ட்டி ஹெட்சுக்கு கீழேயோ அல்லது டுவெண்ட்டி தௌசண்ட் ஹெட்ஸுக்கு மேலேயோ உள்ள சவுண்டை நம்மளால் கேட்க முடியாது டுவெண்ட்டி ஹெட்ஸுக்கு கீழே வைப்ரேஷன் இருக்கக்கூடிய சவுண்ட்ஸ் வந்து இன்ஃப்ராசோனிக் சவுண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் ஹெட்சுக்கு மேலே வைப்ரேஷன் இருக்கக்கூடிய சவுண்ட் அல்ட்ராசோனிக் சவுண்ட் அடுத்து டைம் பீரியட் ஒரு பார்ட்டிகல் கம்ப்ளீட் வைப்ரேஷனுக்கு எடுத்துக்கிற டைமை தான் டைம் பீரியட் ஆஃப் தி வேவ்னு சொல்கிறோம் இட்ஸ் டினோட்டட் அஸ் டி எஸ்ஐ யூனிட் செகண்ட் wavelength or sound wave length render compression score render air fractions go a distance the wavelength it's denoted as lambda SI unit is meter velocity or speed the distance traveled by the sound wave in one second is called velocity of the sound SI unit of velocity of sound is meter per second distinguishing different sounds நாம் கேட்குற எல்லா சவுண்டுமே ஒரே டைப் கிடையாது ஒவ்வொரு சவுண்டும் இன்னொரு சவுண்டில் இருந்து வேரி ஆகும் அதுக்கு சில ஃபேக்டர்ஸ் காரணமாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் லவுட்னஸ் அண்ட் இன்டென்சிட்டி ஒரு மீடியமில் வேவ் பாஸ் ஆகும்போது வைப்ரேஷன் ஆகக்கூடிய பார்ட்டிகள் அதோட சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து அதிகபட்சமாக இடப்பெயர்ச்சி அதாவது ரீப்ளேஸ் ஆகிறத தான் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த வேவ்னு சொல்கிறோம் இது ஏன்ற லெட்டரில் குறிக்கப்படுது இதோட எஸ்ஐ யூனிட் மீட்டர்

ஒரே மாதிரி லவுட்னஸும் பிச்சும் இருக்க ரெண்டு சவுண்ட்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டக்கூடிய ஒரு கேரக்டரிஸ்டிக் தான் டிம்பிள் அடுத்து ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் ஒரு செகண்டில் சவுண்ட் அந்த மீடியமில் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்குன்னு கேல்குலேட் பண்ணுறது தான் ஸ்பீட் ஆஃப் டைம் அதுக்கான ஃபார்முலா ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் இஃப் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை ஒன் வேவ் லென்த் இஸ் அஸ் ஒன் வேவ் லென்த் அந்த டைம் டேக்கன் ஃபார் திஸ் ப்ரொபகேஷன் இஸ் ஒன் டைம் பீரியட் தென் ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டு ஒன் வேவ் லென்த் டிவைடட் பை ஒன் டைம் பீரியட் அல்லது பீஸ் ஈக்குவல் டு லேம்டா பை டி டீங்கிறது ஒன் பை எண்ணு எண்ணு கீழே இருக்கிறது மேலே போகும்போது இப்போ இந்த ஃபார்முலாவை விஇஸ் ஈக்குவல் டு என் லேம்டான்னு எழுதலாம் நெக்ஸ்ட் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் டிஃப்ரெண்ட் மீடியா சவுண்டோட ஸ்பீட் ஒவ்வொரு மீடியம்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் கேஷஸ் மீடியம் விட சாலிட் மீடியமில் சவுண்டோட ஸ்பீட் அதிகமாக இருக்கும் இன் எனி மீடியம் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன்க்ரீஸஸ் இஃப் வி இன்க்ரீஸ் த டெம்ப்ரேச்சர் ஆஃப் த மீடியம் எந்த மீடியமாக இருந்தாலும் அந்த மீடியமோட டெம்ப்ரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறப்போ சவுண்டோட ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும் ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் ஒரு ரப்பர் பால் எப்படி நாம் எரியிறப்போ சுவத்தில் பட்டு திரும்ப வருதோ அதே மாதிரி சவுண்டும் ரெஃப்ளெக்ட் ஆகும் அது ரெஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னா ரெக்கியர்ஸ் அ பாலிஷ்ட் ஆர் ரஃப் சர்ஃபேஸ் யூஸஸ் ஆஃப் மல்டிபிள் ரெஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் சவுண்ட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் நாதஸ்வரம் ஷெனாய் ஸ்பீக்கர்லாம் எல்லா டேரக்ஷன்லேயும் சவுண்ட் போகாமல் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் சவுண்ட் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க இதில் ஒரு டியூப் ஷேப் இருக்கும் இதில் சவுண்ட் நிறையா ரெஃப்ளெக்ட் ஆகி ஆடியன்ஸுக்கு கேட்குற மாதிரி இருக்கும் அடுத்து ஸ்டெத்தஸ்கோப் இதில் நம்மளோட ஹார்ட் பீட் கேட்குறப்போ அந்த டியூப்பில் மல்டிபிள் ரெஃப்ளெக்ஷன்ஸ் ஆகி தான் டாக்டருக்கு கேட்கும் எக்கோ ரொம்ப ஹைட்டான மலை மேலேயோ அல்லது பெரிய பில்டிங் மேலேயோ நின்று பேசணுன்னா நாம் பேசுகிறது நமக்கு திரும்ப கேட்கும் இப்படி திரும்ப கேட்குற சவுண்டை தான் எக்கோன்னு சொல்கிறோம் நாம் பேசுகிறது நமக்கு திரும்ப தெளிவாக கேட்கணுன்னா நாம் பேசுகிறதுக்கும் திரும்ப ரெஃப்ளெக்ட் ஆகுற சவுண்டுக்கும் இடையில குறைஞ்சது ஜீரோ பாயிண்ட் ஒன் செகண்ட் டைம் இருக்கணும் அடுத்து ரிவப்ரேஷன் எந்த ஒரு ஆப்ஜெக்டும் இல்லாத ஒரு பெரிய எம்டி ஹாலில் பேசினோன்னா அது திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகும் இந்த ரிஃப்ளெக்ஷன் அங்கே இருக்க சுவரில் பட்டு ரிப்பீட் ஆகி அதோட சவுண்ட் ஃபுல்லாக ஸ்டாப் ஆகுற வரை கேட்டுக்கிட்டே இருக்கும் த ரிப்பீட்டட் ரிஃப்ளெக்ஷன் தட் ரிசல்ட்ஸ் இன் திஸ் ப்ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் சவுண்ட் இஸ் கால்ட் ரிவப்ரேஷன் அல்ட்ராசோனிக் சவுண்ட் ஆர் அல்ட்ராசவுண்ட் ட்வெண்ட்டி தௌசண்ட் ஹெட்சை விட அதிகமான ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய சவுண்டு தான் அல்ட்ராசோனிக் சவுண்ட்னு சொல்கிறோம் இந்த சவுண்டை நம்மளால கேட்க முடியாது நாய் வவ்வால் டால்ஃபின் இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் சில அல்ட்ராசோனிக் சவுண்டை கேட்கக்கூடியது வவ்வாலால் ட்வெண்ட்டி தௌசண்ட் ஹெட்சை விட அதிக அதிக ஃப்ரீக்வன்சி கொண்ட சவுண்டை கேட்க முடியும் அதுக்கு இருட்டில் எப்படி கண்ணு தெரியுதுன்னா அது கத்துறப்போ அல்ட்ராசோனிக் சவுண்டை கிரியேட் பண்ணும் அந்த சவுண்ட் அந்த சவுண்டை தான் அது இருட்டிலையும் அதோடய பாதையை கண்டுபிடிச்சு அதுக்கு இற தேடுது நெக்ஸ்ட் சோனார் சோனார் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங் சோனார் டிவைஸில் அல்ட்ராசோனிக் சவுண்டை ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ட்ரான்ஸ்மிட்டரும் டிடெக்டரும் இருக்கும் இது ஷிப்பு போட்டுக்கு அடியில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க டிடெக்டர் அல்ட்ராசோனிக் சவுண்டை ஸ்ப்ரெட் பண்ணி கடலுக்கு அடியில் உள்ள பாறை பனிப்பாறை மலை நீர்மூழ்கி கப்பல் கடலோட ஆழம் இதெல்லாம் கண்டுபிடிக்க யூஸ் ஆகுது அல்ட்ராசோனிக் சவுண்ட் அதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்பி வரும்போது டிரான்ஸ்மிட்டர் அந்த அல்ட்ராசோனிக் சவுண்டை எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக மாற்றுது இதிலிருந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது ஸ்ப்ரெட் ஆகிற சவுண்டுக்கும் திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகி வர சவுண்டுக்கும் இடையில உள்ள டைமை கால்குலேட் பண்ணி அதிலிருந்து கடலுக்குள்ளே இருக்க ஆப்ஜெக்ட்டோட டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கலாம் எலக்ட்ரோ கார்டியோகிராம் இசிஜி இன் இசிஜி த சவுண்ட் வேரியேஷன் produced பை heart is converted into electrical சிக்னல்ஸ் நம்ம ஹார்ட்டோட ஆக்டிவிட்டியை ஒரு சில நிமிஷம் கேப் விட்டு மல்டிப்ளிகேஷன் ஆனதுக்கு அப்புறம் ரெஜிஸ்டர் செய்கிற மெத்தட் தான் இசிஜி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் இயர் த அவுட்டர் இயர்ஸ் கால்ட் இயர்லூப் நம்மளோட காதோட வெளிப்பகுதியை காது மடல்னு சொல்லுவோம் இதை சுற்றி இருக்கக்கூடிய சவுண்ட்ஸை கலெக்ட் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருக்கும் காதுக்குள்ள இயர் கேனல் டிம்பனிக் மெம்ரின்னு ரெண்டு இருக்குது அதாவது செவிக்குழாய் செவிப்பறை செவி பறை சவுண்ட் இந்த இயர் கேனல் வழியாக டிம்பனிக் மெம்ப்ரேனை ரீச் ஆகுறப்போ அங்கே இருக்க கேட்டலேஜ் சிற்றெலும்புகள் வைப்ரேட் ஆகும் இந்த வைப்ரேஷன்ஸ் உள்காதில் இருக்கக்கூடிய செல்லை ரீச் பண்ணும் அப்படி உள்காதுக்கு போகிற இந்த வைப்ரேஷன்ஸ் காக்லியா மூலமாக சிக்னல்ஸாக மாறும் இந்த சிக்னல்ஸ் நர்வ்ஸ் வழியாக பிரெயினுக்கு அனுப்பும் பிரெயின் இந்த சிக்னல்ஸை சவுண்டாக உணரும்